மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. அதிமுக மண்டல பொறுப்பாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ராமகிருஷ்ணா, அதிமுக மண்டல பொறுப்பாளர்கள் கூட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதில் விவாதிக்கப்படும் அம்சங்கள் குறித்து விரிவா சொல்லுங்க. அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பிற கட்சிகள் ஏற்கனவே தொடங்கி இருக்கின்றன. முதலமைச்சர் வேட்பாளர் விவகாரம், கூட்டணி குழப்பம் உள்ளிட்ட உட்கட்சி குழப்பங்கள் எல்லாம் முடித்த பிற்பாடு அதிமுக தற்போது தேர்தலுக்கான ஆயத்த பணியை தொடங்கியிருக்கிறது. தேர்தலுக்கான ஆயத்த பணியை முன்னெடுக்கும் விதமாக தற்போது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மண்டலங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் என்று அனைத்து தரப்பினரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை எப்படி வகுப்பது, எந்த மாதிரியான வியூகம் வகுப்பது, கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி தொடர்பு தொடர்பான முக்கிய தீர்மானம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படவிருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு கூட்டத்தில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவிருக்கிறது. குறிப்பாக வருகின்ற 2021 ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்வது என்று இந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று இந்த கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாகவும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் மாவட்ட வாரியாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வருகின்றார். இந்த நிலையில் இன்றைய தினம் திருக்குவளையிலிருந்து திமுகவின் இளைஞர் செயலாளர் உதயநிதி தனது பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். ஜனவரி மாதம் 5 முதல் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான முக ஸ்டாலின் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த சூழலில் வருகின்ற டிசம்பர் மாதத்திலிருந்தே மாநிலம் முழுவதும் அதிமுக பிரச்சாரத்தை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படவிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பூத் வாரியாக பூத் கமிட்டிகளை பலப்படுத்துவது தொடர்பாகவும் அதற்கான ஆயத்த பணிகளை மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள் முன்னெடுப்பதற்கும் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்படவிருக்கிறது. உட்கட்சி குழப்பம் இதெல்லாம் தவிர்த்து விட்டு பார்த்தால் இந்த கூட்டமானது முழுக்க முழுக்க வருகின்ற சட்டமன்ற தேர்தல் சார்பாகவே இருக்கும் என்று பேசப்படுகிறது. தற்போது இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூட்டம் முடிந்த பிற்பாடு கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டன, என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன, எந்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன தொடர்பான முழு விவரங்கள் நமக்கு தெரிய வரும். ராமகிருஷ்ணா, குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் குறித்து விவாதிக்கப்படும் பட்சத்தில் வேட்பாளர்கள் தேர்வு குறித்தும் விவாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தொகுதி பங்கீடு, குறிப்பாக கூட்டணி கட்சிகள் இந்த தொகுதியெல்லாம் கேட்கலாம் என்பது குறித்து தற்போது அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மண்டல ஒருங்கிணைப்பாளர்களிடம் இந்த கருத்துக்கள் கேட்கப்படவிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க பிரச்சாரம் மற்றும் தேர்தலுக்கான வியூகம் சார்ந்தே இருக்கும் என்று முதலில் கூறப்பட்டது. அந்த அடிப்படையில் தற்போது கூட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக தேர்தல் பிரச்சாரத்தை தான் தொடங்கிய பிற்பாடுதான் வேட்பாளர் தேர்வு, எந்தெந்த தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட இருக்கின்றன, அஇஅதிமுக எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் போட்டியிட இருக்கிறது என்பது போன்ற விவரங்கள் எல்லாம் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அதற்கு பிறகே வேட்பாளர் தேர்வு குறித்த விவரங்கள் முழுமையாக தெரிய வரும். இந்த கூட்டம் முழுவதும் தேர்தலுக்கான வியூகம் மற்றும் பிரச்சாரத்தை தொடங்குவது குறித்தே அமைந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தனித்து போட்டியிட்டது. அந்த தேர்தலில் அஇஅதிமுகவின் வேட்பாளர்களை அனைத்து தொகுதிகளிலும் முழுமனதாக களமிருக்கின்றன. குறிப்பாக கூட்டணி கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் கூட அஇஅதிமுக தான் போட்டியிட்டனர். எனவே அந்த அடிப்படையில் இந்த தேர்தலுக்கான கூட்டணி மற்றும் இடங்கள் குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் பேசப்படவிருக்கிறது. இதெல்லாம் முடிந்த பிற்பாடுதான் ஜனவரிக்கு பிறகாகத்தான் வேட்பாளர் தேர்வு குறித்த விவகாரங்கள் முதன்மையாக ஆலோசிக்கப்படும் என்று தெரிய வருகிறது. மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்இபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.